வணக்கம் சிமை, ராசா சென் ராசா தீஸ், உங்கள் வசுந்தரா சுந்தரம். முக்கியமான அறிவிப்பு, வரும் 28ஆம் தேதி ஆஸ்திரேலியா சிட்னியில் குமரன் சில்க், த பீப்பிள் சில்க் துறக்கப்படும். குமரன் சில்க்ஸில் உங்களுக்கு இஷ்டமான துணிமணிகள் மிக தரமான விலையில விற்கப்படும். காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், காஞ்சி சில்க் காட்டன் புடவைகள் அங்கிருந்து பார்த்துருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். விலை மிக தரமாக, கொலெக்ஷன்ஸ் வண்டர்ஃபுல், சூப்பரோ சூப்பர். மறக்காதீங்க, வரும் 28ஆம் தேதி ஆஸ்திரேலியா சிட்னியில் குமரன் சில்க், த பீப்பிள்ஸ் சில்க் திறப்பு விழா. உங்களை யார் கண்டா அங்கே நான் பார்த்தாலும் பார்ப்பேன். காணொலிக்கு நம்ம போவோம். விளம்பரத்துக்காக நான் அலங்காரம் பண்ணிட்டேன், ஸோ விளம்பரம் அழகாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து என்னுடைய இந்த அலங்காரத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் காணொலி செய்யலாம்னு நினச்சேன். எப்போவுமே ஒரு போர்டில் நான் எழுதி வச்சிருப்பேன் என்னென்ன காணொலி செய்ய போகிறேன்னு சொல்லி. நான் பிளான் பண்ணியிருக்கேன், எந்த காணொலிக்கும் இந்த அலங்காரத்துக்கும் சம்மந்தமே இல்லாதால அந்த காணொலிகளை தவிர்த்து விட்டு சும்மா நான் இப்போ டக்குன்னு மைண்டில் வந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பேசலாம்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னுடைய லாஃப்டர் சைடு, என்னோட சிரிப்பான அந்த ஃபன்னான சைடு இல்லை, கொஞ்ச நாளாக அமைதியாக போயிட்டுருக்கு, இல்லை அப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையை அடிச்சு விட்ருவோமே, என்ன சொல்கிறீங்க? இன்றைய லுக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு அழகான ஒரு பட்டுப்புடவை, ஆனால் சாஃப்ட் சில்க் சாரி இது. அதுக்கப்புறம் இந்த ஹாரம் வந்து நான் 2016 இந்தியாவில் சவுகார்பேட்டையில் வாங்கின ஹாரம். இந்த ஜிமிக்கி வந்து வசந்தரம்மா கொடுத்த ஜிமிக்கி. இன்றைக்கி மாட்டல் வீட்டில் ஒன்றும் போடல, ஒரு நெத்திச்சுடி, கையில் 2 காப்பு வங்கி. ஓகே, இந்த வங்கி என்கிட்ட ஒரு 12 வருஷமாக இருக்குது. இந்த வங்கி 12 வருஷமாக பத்திரமா வச்சுருக்கேன் இந்த வங்கியை. ஸோ இதான் இன்றைய லுக்கு. பிளவுஸ் வந்து ஆப்வியஸ்லி வேற ஒரு புடவையோட பிளவுஸ் தான் இது, நான் மாற்றி போட்டுக்கிட்டேன். ஆனால் இந்த புடவையோட பிளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் செய்ய சொல்லி கொடுத்தேன், அப்படியே காணாமல் போச்சு. ஸோ யாரை நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க, நீங்களே முடிஞ்சால் உங்கள் பிளவுஸை கொண்டு போய் நீங்கள் ஆரி ஒர்க் செய்யுங்க, யாரையும் நம்பக்கூடாது. ஸோ இதான் கதை. அதாவது வந்து கண்டிப்பாக என்னுடைய லாஃப்டர் சைடையும் இல்லைன்னா நான் சில நேரங்களில் வந்து நான் முதல்ல வந்து என்னோடய ஸ்டோரி சொல்வேன், நடந்ததை நான் சொல்வேன், என் வாழ்க்கையில் நான் நடந்த கதைகளை நான் சொல்லுவேன். சொல்லும்போது அங்கே ஜோக்ஸ், உண்மையாக நடந்த ஜோக்ஸ் வரும்போது நான் அதில் சிரித்து பேசலாம். இப்போ மற்றபடி வந்து இன்னொருத்தங்களை பற்றி பேசும்போது, இல்லை ஒரு சினிமாவை பற்றி பேசும்போது, இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசும்போது அங்கே நான் சீரியஸாக பேசி தான் ஆகணும். இல்லை மரணத்தை பற்றி பேசும்போது அப்படின்னா சீரியஸாக பேசணும், அந்த இடத்துல நான் லாஃப்டர் கொண்டு வர முடியாது, அதில் நான் சிரிக்கிறது இல்லை. மற்றபடி அவ்வளோதான், மற்றபடி நான் ஒரு காமெடி பீஸ் தான், நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய பழக்கம். அதால் நான் நார்மலாக கேஷுவலாக பேசினாலும் கண்டிப்பாக சிரிப்பேன். ஸோ இதான் கதை. இந்த இடத்துல நான் நிறைய விஷயம் பாருங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வருது மைண்டில், என்னென்ன பேசலான்னு வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டேன், என்ன டாபிக் பேசலான்னு. முதல் டாபிக் நான் என்ன பேச ஆசைப்பட்றேன்னா, கோபமான தனுஜாவை வந்து இப்போ சமீப காலமாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மென்மையான அன்பான தனுஜாவை பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணாங்க, நீங்கள் இப்போ ரொம்ப சாந்த சுரூபி ஆயிட்டீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. எதுவுமே நடக்கலை என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கோபப்படுறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த காணொலி இட்ஸ் ஆல் அபவுட் தனுஜா அண்ட் தனுஜாஸ் புக், என்னோடய புக்கை பற்றின ஒரு கதையும் நான் இதில் சொல்ல போகிறேன். ஓகே, அதால் எல்லாமே நம்ம பேசுவோம். முதல்ல கோபத்துக்கு நம்ம வருவோம். கோபம் நான் ஏன் பட்டேன்னா வந்து யூ ஹாவ் டு இமேஜின் ஒன் திங். ஓகே, நான் வந்து இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமை, இந்தியாவில் வளர்ந்தேன், இந்தியாவில் நான் வளரும் பொழுது வந்து ஐ ஹேட் அ வெரி குட் சைல்ட்ஹுட். நான் சீரியஸாக அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நொந்து போனேன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஆளான சைல்டுன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஹேட் வெரி குட் சைல்ட்ஹுட், சந்தோஷமான இளமை காலம் தான் எனக்கு இருந்தது. குழந்தை காலம், குழந்தை பருவம், 10-11 வயசு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். குளத்தூரில் இருக்கும்போது கூட நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஐ ஹேட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஹவ் நெவர் பீன் டிஸ்கிரிமினேட்டட், நெவர் பீன் புல்லீட், நத்திங்.
I was really happy. Like, nalla ancha. Apart from the child issue, darker side, adu thooki kuppaiyila potturunga. Adha patti andha file-ey nama thorakka venam. Thorandhaale manushan odambu weight koraiyudhu. Manushan stress la poran, thooki potruvom. Ippa nama vandu sandoshamaana vishayatha pesom. So, apart from the child issue, child abuse and the past, sirivar paaliya duspiravam andha experience, adhukku apart pattu, I had a wonderful childhood, okay? அதுக்கப்புறம் ஐ கேம் டு கொலம்பு. கொலம்புலேயே ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் சைல்டுஹுட். அப்படி ஒன்றும் ரொம்ப கஷ்டமான சைல்டுஹுட் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ வாஸ் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, பட் அதர்வைஸ் ஐ ஹேட் அ குட் சைல்டுஹுட். அதுக்கப்புறம் வென் ஐ கேம் டு யூரோப், ஸோ நான் டோட்டலி ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறேன். ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ளே நான் வர, ஒரு 11 வயசில் நான் இந்த ஜெர்மனில் காலடி எடுத்து வைக்கும்போது இங்கே இருந்த மக்கள் வித்தியாசம், வெள்ளக்காரங்க, அவங்களோட சிந்தனை வித்தியாசமாக இருந்தது, அவங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருந்தது, அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் எல்லாமே வித்தியாசம், புதுமையாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி உலகத்துக்குள்ளே நான் வரும்பொழுது எனக்கே கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்னோட புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த என் மீதான அந்த வார்த்தை ரீதியான வன்முறைகள் துவங்கினது. அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் சிஸ்டத்துலேருந்து வரேன்னா, டீச்சர்ஸை பார்த்து சல்யூட் அடிக்கிற சிஸ்டத்துலேருந்து வரேன். குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சல்யூட் அடிக்கிறதும், அட்டென்ஷன் நிற்கிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துலேருந்து இந்த நாட்டுக்கு வரும்போது இங்கே வந்து டீச்சரே வந்து சண்டை போடுவாங்க. எல்லாரும் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட சண்டை போடுவாங்க. ஒரு வார்த்தை டீச்சர் தப்பாக பேசிட்டா பெரிய சண்டையாகி பிரின்ஸிபல் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே இருக்கிற மாணவர்கள் பவர் உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு பவரே இல்லாத ஒரு சிஸ்டத்துலேருந்து மாணவருக்கு அவ்வளோ பவர் உள்ள சிஸ்டத்துக்குள்ளே நான் வரும்போது அந்த மாற்றம் எனக்கு புரியவில்லை. ஸோ எல்லாம் புதுமையாக இருந்தால் அப்போ நான் அப்போ தான் ஒன்று ஒன்றா கடந்து வரேன். என்னுடைய அந்த விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வரும்போது, இந்த எனக்கு நடந்த அந்த அவமானம், அந்த புள்ளியெல்லாம் தாண்டி வரும்போது நானும் அவர்களை எதிர்த்து நின்னா தான் நான் சர்வைவ் பண்ண முடியுமென்ற ஒரு இதுக்குள்ளே வரேன். அப்போ சர்வைவல் இன்ஸ்டிங்கில் இவர்களுக்கு முன்னாடி எதிர்த்து வாழணும் என்ற எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினால நான் அவர்களை வந்து எதிர்த்து நின்றேன். அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல்லேயே நான் வந்து ஒரு கெத்தான ஆளாக தான் இருந்தேன். அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் எல்லாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுவாங்க. பிரேக் டைம்லலாம் குத்தலாம் விழும், அப்படி போட்டு அடிப்பானுங்க கே பையன்களெல்லாம் வந்து இந்த ஆம்பளை பையனுங்க. அதுவும் அதுலேயும் நான் படித்த ஸ்கூலில் வந்து எல்லா நாட்டு நேஷனாலிட்டியும் இருக்கும். அரபிக், டுனேசியா, டர்க்கி பையனுங்க நிறைய இருந்தாங்க. அப்படியே எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். மொரோக்கன்ஸ், இஜிப்சியன் பையன்லாம் ஒரு தடவை கத்தியை கொண்டு வந்து என் தொடைக்கு பக்கத்தில் இப்படி வச்சு என்னை மிரட்டினா, குத்தட்டா உன்னை குத்தட்டான்னு சொன்னேன் மேக்ஸ் கிளாஸில். நான் என்ன பண்ணி சத்தமே இல்லாமல் பொம்பளை புள்ள மாதிரி அழகாக போய் டீச்சர்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட போலீஸ் வந்து அவனை பிடிச்சாங்க. ஸோ நல்ல பையன், சும்மா மிரட்டு நான் என்னை கத்தி வச்சு நான் பிடிச்சி போட்டு கொடுத்துட்டேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் நடக்கும். அவன் என்னை குத்திருக்க மாட்டான், பட் நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நடந்தது. நான் அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கோதிஷ் பீப்புளும் டர்க்கிஷ் பீப்புளும் அந்த ஸ்கூலில் படிப்பாங்க. கோதிஷ் மக்கள் வந்து டர்க்கிஷ் மக்களோட கொஞ்சம் அரசியல் ரீதியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ ரெண்டு பேருமே இருக்கும்போது ஒரு பையன் கத்தி எடுத்து குத்திட்டான். டர்க்கிஷ் கோதிஷ் பையன் வந்து டர்க்கிஷ் பையனை கத்தியால் குத்தினான். அதே ஸ்கூலில் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் போய் படித்தேன்னா யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு ஸ்கூல் அது, எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ், அடி தடி, குத்து குத்து குத்து, குமா குத்துவோம், சத்தி எல்லாம் சேர்த்து குத்துனா அட்டி தான். எல்லா பிரேக்லேயும் அவனுக்காவது உள்ளும் அப்படி இது கதவோட நான் வச்சு அட்டி கும்பு கும்புன்னு கும்புவானுங்க. அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப மென்மையாக வந்து ஓ நோ என்னை விட்டுருங்க அப்படிலாம் சொல்லும்போது நானும் வாங்கியிருக்கேன் பந்து. ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பானுங்க, நான் நடந்து போவேன், பட்டான்னு ஒரு பந்து வரும், பொண்ணுங்கள்லாம் பார்த்து சிரிப்பாங்க, ரைட்? அப்போ நான் யோசிப்பேன், அடிக்க இருக்கீங்களா, அவனுங்க பெண் தன்மையோடு இருக்கிறதால தானே என்ன அடிக்கிறானுங்க, நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, நார்மலாக நீங்களாவது ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் பொம்பளைங்களுக்கு அது ஒரு சிரிப்பு, ஏன்னா அவங்க அடிமைப்பட்டிருக்கிறதால இந்த பக்கம் ஒருத்தங்க ஆணா பிறந்து பெண் தன்மையோடு இருக்கவங்க அடி வாங்கணும்னா அவங்களுக்கு ஒரு குஷி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி வரும்போது நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கோவக்கார ஆளாகி என்பவங்க எனக்கு அப்புறம் வேணால் வம்பிழுத்தானே அவன் இழுத்து போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் நான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ நான் படித்த ஸ்கூல் வந்து எனக்கு கோவக்காரியாக மாற்றுச்சு, இருந்த என்வாயன்மெண்ட், அதுக்கப்புறம் டீனேஜ் டைம் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கோவக்காரியாக. அதுக்கப்புறம் நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன், ஆஃப் லைசன்ஸ் ஷாப் ஒன்றில் வேலை பார்த்தேன். அதில் வந்து சிகரெட் விற்கணும், ஆல்கஹால் விற்கணும், அப்படி எல்லாமே இருக்கும், ரைட்? அந்த கடையில் இங்கே எல்லா கடையும் அப்படி தான், ஒரு சின்ன பலசரக்கு கடை மாதிரி. பட் இட்ஸ் நாட் பலசரக்கு கடைன்னு தமிழில் சொல்ல முடியாது, இங்கிலீஷில் ஆஃப் லைசன்ஸ் ஷாப்னு சொல்லுவாங்க, தமிழில் அதுக்கான வார்த்தை இல்லை, ஜெர்மனில் கியோஸ்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த கடையில் எல்லாமே இருக்கும், சிப்ஸ்லேருந்து இல்லை, ஒரு மினி சூப்பர் மார்க்கெட், அதான் அதுக்கு சரியான வார்த்தை, ஒரு மினி 7-11 மலேசியாலாம் சொன்னால் மினி 7-11 இல்லாட்டி மினி சூப்பர் மார்க்கெட்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அப்போது எனக்கு அப்போ 16 வயசு தான் இருக்கும். அப்போ நான் அப்படி ஒரு பெரிய கடையில் வேலை பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி கடையில் வந்து வரக்கூடிய ஆளை நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் கோவத்தை வளர்த்துக்கிட்டேன், அந்தளவுக்கு கோவக்காரி இல்லாமல் கோவத்தை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி திருநங்கையாக மாறணும்னு, உலகத்தோடய சண்டை போடணும், எல்லாரோடையும் மல்லு கட்டணும்னு போது அந்த கோவம், அந்த திமிர் வந்துச்சு. மோஸ்ட்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அந்த கோவத்தையே கொடுத்தாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுத்தது. அவங்களோட சண்டை போட்டு அவங்க இழுத்து போட்டு அடித்து தான் எனக்கு அந்த கோவம், அந்த திமிர், அந்த தைரியம்லாம் வந்தது.
இதான் என்னுடைய கோவத்துக்கான காரணம். இந்த என்வாய்மெண்ட் தான் என்னை கோவக்காரி ஆக்குச்சு. பட் நான் யாரையாவது லவ் பண்ணேன்னா நான் ரொம்ப மென்மையாயிருவேன், நான் வந்து ரொம்ப சாஃப்டாவேன், நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுனா ஒரு பெண்மையோட வாழக்கூடிய ஒரு ஆளாக மாறுவேன். அதுக்கான காரணம் வந்து அந்த ஒரு அந்த நபர் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த நபர் கொடுக்கக்கூடிய பாசம் தான் அதுக்கான காரணம், ரைட்? எல்லா மனுஷனும் அப்படித்தான். நானும் ஒன்று சண்டை போடணும், ஆளுங்களோட மல்லு கட்டணுன்றதுக்காக வடிவெடுத்து வரலையே, பிறப்பெடுத்து வரலையே, அந்த மாதிரி தான். ஸோ அண்ட் இப்போ வந்து இப்போ இடப்பட்ட காலம் அந்த 3 வருஷமாக ரொம்ப கோவப்பட்டதுக்கான காரணம் என்னோட படிப்பு அப்படி இருந்தது. ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ். மெடிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல்டு. ஸோ ஒரே ஓட்டம், பேசக்கூட நேரம் இல்லாத ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த கோவம் வரும். பேஷண்ட்ஸ் கொடுக்குற அந்த கோவத்தை நம்ம கொண்டு போய் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ட்டு கொடுப்போம், அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க கோவத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட இப்படிதான் இப்படிதான் நடக்கும். அதுவும் கல்யாணம் பண்ண ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப எரிச்சல் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மீது. மல்லிகைப்பூ நல்லா இருக்கா? செட் பண்ணேன், வீடியோவில் தெரிதா தெரில, பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக கோபம் வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அப்போ இதான் என்னுடைய கோபத்துக்கான காரணம். இப்போ ஐம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப், என்னோட கோபத்தை குறைக்க ஆசைப்படுறேன். மோரோவர் இந்த சோஷியல் மீடியாவில் கோபத்தை நான் நார்மலாக இயல்பாக என்னோட நெருங்கி பழகிறவங்களுக்கு, அதாவது என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, என்னோட உண்மையாக க்ளோஸாக இருக்கும், அதாவது தனுஜாவோட ஒரு நாள் பேசிட்டு அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறவங்களாம் போய் கதை அப்படி நிறைய பேர் சொல்லி தர்றாங்க, அது கிடையாது. க்ளோஸ்னால் வந்து என்னோட உண்மையான க்ளோஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான். அது நோ மேட்டர் திருநங்கையோ இல்லை பொதுமக்களோ அப்படிலாம் இல்லை, என்னோட க்ளோஸாக இருக்கிறது ஒரு சர்ட்டன் ஆள் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன், ரொம்ப சாஃப்டான ஆள் தான். அவ்வளோ தான், இதான் காரணம். நான் மென்மையாக இருக்கிறதுக்கான காரணம் இதான். இன்னும் கொஞ்சம் மென்மையாக ஆசைப்பட்றேன். அண்ட் மோரோவர் நான் என்னுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலை மாற்ற ஆசைப்பட்றேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் சேஞ்ச் எவ்ரி திங், ரைட்? ஸோ சம்மா ஒரு பக்கம் அம்மா 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 அம்மான்னு எல்லாம் டிக்டாக்ல சொன்னேன், அம்மா மாதிரி போனேன், மதர் த்ரீஸா மாதிரி ஆகலாம்னு நினச்சேன். ஓப்பன்லி ஸ்பீக்கிங்காக இது வந்து ஒரு ஓப்பனான பிளாக் தானே, இதில் சொல்கிறேன். அம்மாவை வாழ்கிறது ஓகே, பட் எனக்கு டிப்ரெஷன் ஆயிரும், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுறேன் நான் அந்த மாதிரி அதே ட்ராக்ல போனேன். ஸோ எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நானாக இருக்க ஆசைப்பட்றேன், அந்தளவுக்கு விடுங்களேன். இல்லை யாராவது கல்யாணம் பண்ணி கூட செட்டில் ஆகலாம்னு யோசிக்கிறேன், அந்தளவு கூட எனக்கு யோசனை இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் வருது, நிறைய பேர் கேட்குறாங்க, டாக்டர் கூட கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து யான் டாக்டர்ஸ் 2 டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலேருந்து ஆஃபர்ஸ் வருது, பரவாயில்ல நீங்கள் திருநங்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாடகை தாய் மூலியமாக குழந்தை எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாதிரி. இப்போ கமலா ஆன்ட்டி இருக்காங்க, கமலா செல்வராஜம்மா, ஜெமினி கணேசன் அவர்களுடைய மகள், அவங்க செய்வாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி கூட செய்துட்டு குழந்தை எடுத்து வாழலான்னு சொல்லி. ஐ நீட் டு திங்க் அபவுட் இட். பாப்பம் கடவுள் விட்டு வழி தெரியலை. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனால் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக யூடியூப்பை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ ஐ மீன் கணவன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் பண்ணலாம், ஆனால் கணவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ட்ராக்ல போகுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு போல்டான சிங்கப்பெண்ணாக வாழ்ந்தாச்சு, அப்படிலாம் போய் என்னால் அடிமையாகவும் இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் சீ, லெட்ஸ் திங்க் அபவுட் இட். ஸோ இது ஒன் சைட், இது வந்து என்னுடைய அமைதிக்கான காரணம் வந்து இதுதான். நான் இன்னும் எனக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப், தட்ஸ் ஆன் ஒன் சைட். ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு வந்து நான் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரேன். ஏன்னா அந்த டிக்டாக்ல சண்டை, திருநங்கை கம்யூனிட்டியில் நடக்கிற சண்டை, பொது கம்யூனிட்டியில் நடக்கிற சண்டை, இதெல்லாம் விட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வந்து 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 என்னோட சரௌண்டிங்கை சின்னதாக்குறேன். ஸோ தட்ஸ் வாய் நான் வந்து என்னோட கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளே கோவப்படாட்டினா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை கோவப்பட வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதால் நான் யாரையுமே வாழ்க்கைக்குள்ளே விடாமல் விலகி இருக்கேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதால் அதுவும் என்னோட கோபம் குறைஞ்சதுக்கான காரணமாக இருக்கலாம். அண்ட் மோரோவர் நான் வந்து சமூகம் 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 சார்ந்த பிரச்சனையும் சொல்லி நிறைய கற்றுனேன். சில இடங்களில் வந்து அந்த சமூகம் எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. மற்றவங்க பிரச்சனைக்காக நீ கற்றுனாலும் உனக்குன்னு வரும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்கன்ற சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பாடம் மறந்ததால் நான் வந்து இண்டிவிஜுவல் பிரச்சனைகளுக்கு, தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனைக்கு நான் இப்போ பெருசாக குரல் கொடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டேன். கண்டிப்பாக ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை நடக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து குரல் கொடுப்பேன், என்னோட குரல் அங்கே இருக்குமே தவிர ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனைக்குள்ளே இறங்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது. இதுதான் என்னுடைய அமைதிக்கான ஒரு காரணம். Okay.